காங்கிரஸ் திமுகவுக்கு வாரிசு அரசியலே நோக்கம். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு நாட்டின் வளர்ச்சியே நோக்கம் என பிரதமர் மோடி ஒப்பீடு. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் உதவ முதலமைச்சர் வேண்டுகோள். கேட்கிற போதெல்லாம் கொடுக்கிற அரசாக மத்திய அரசு இருக்கிறது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். ஓட்டு போட்ட மக்களுக்கு எதையும் செய்யாதவர் பொன் ராதாகிருஷ்ணன். கொளுத்தும் வெயிலை விட கொடுமையாக உள்ளது ஆட்சி என கன்னியாகுமரியில் ஸ்டாலின் விமர்சனம். அரசியல் சாக்கடையை சுத்தம் செய்ய வந்த துப்புரவாளர்கள் நாங்கள். சென்னை பிரச்சாரத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. தேர்தல் பிரச்சார களத்தில் தொடரும் ஆபாச பேச்சுக்கள். ஜெயலலிதா மோடி உறவு முறை பற்றிய தயாநிதி மாறனின் பேச்சால் புதிய சர்ச்சை. நான்காவது கட்டமாக மேலும் மூன்று ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்சிலிருந்து புறப்பட்டு நாளை காலை ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்து சேர உள்ளது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் கோவிஷீல்டு கோவாக்சின் ஆகிய தடுப்பு மருந்துகள் இங்கிலாந்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு சொந்தமான 52 வயது யானை வலிய கேசவன் உயிரிழந்ததால் அது பக்தர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கர்நாடகத்தில் ஊரடங்கு கிடையாது என்றும் மேலும் 15 நாட்கள் போராட்டம் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் எடியூரப்பா கூறியுள்ளார். இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டனர். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை பரவி வருவதால் திருப்பதிக்கு பக்தர்கள் செல்ல தேவஸ்தானம் புதிய விதிமுறைகளை வகுத்துள்ளது. மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இதுவரை பொதுமக்கள் போராட்டக்காரர்கள் என 510 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 56,211 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 271 பேர் உயிரிழந்துள்ளனர். இருபத்தி இரண்டாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அடுத்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் கத்தாரில் நடக்க உள்ளது. டெல்லியில் நேற்றுடன் நிறைவடைந்த உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய அணி 15 தங்கம் உள்பட 30 பதக்கங்கள் குவித்து முதலிடம் பிடித்தது. காங்கிரஸ் திமுகவிற்கு வாரிசு அரசியலே நோக்கம் என்றும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு நாட்டின் வளர்ச்சியே முக்கியம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் வெற்றிவேல் வீரவேல் என தமிழில் முழக்கமிட்டு பிரதமர் மோடி தனது உரையை தொடங்கினார். தமிழக முதல்வரின் தாயாரை திமுக பிரமுகர் அவமதித்துள்ளார். பெண்களை அவமதித்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் அக்கட்சி எடுக்கவில்லை. ஒருவேளை மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் அவமதிக்கப்படுவார்கள் என்று மோடி குறிப்பிட்டார். தாய்மொழியில் மருத்துவக் கல்லூரி தொழிற்கல்வியை வழங்க மத்திய அரசு விரும்புவதாக கூறிய மோடி, பெண்களின் வசதிக்காக கிராமப்புறங்களில் மத்திய அரசால் கழிவறைகள் கட்டப்பட்டு வருகின்றன, சிறு குறு தொழில் முனைவோருக்கு பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்றும் மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். I want to tell the Congress and DMK, the people of Tamil Nadu,
are noting everything. They will never tolerate insult to the women of the state. Today, Congress and DMK have insulted the respected mother of Tamil Nadu's Chief Minister. God forbid, if they come to power, they will insult many other women of Tamil Nadu. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசு நிதி உதவி அளித்ததால் தமிழகம் இன்று உள்கட்டமைப்பில் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது என்றும், தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலம் என்பதால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கனவை நிறைவேற்றும் விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி நிறைவேற்றி தர உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற மிகப்பெரிய திட்டம் வர வேண்டும் என்றால் மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான சூழ்நிலை கொண்ட ஆட்சி உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கேட்கின்ற போதெல்லாம் கொடுக்கிற அரசாக மத்திய அரசு இருக்கிறது என்று பெருமைப்பட கூறிய முதலமைச்சர் சுமார் 5200 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை அமைக்க ரூபாய் 1,05,000 கோடி வழங்கியமைக்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்றும் கூறினார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அரசு மத்திய அரசு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 2 வழிச்சாலையாகவும் 4 வழிச்சாலையாகவும் 6 வழிச்சாலையாகவும் 8 வழிச்சாலையாகவும் சுமார் 5200 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்தின் மூலமாக சுமார் 1,05,000 கோடி மத்திய அரசு நிதியுதவி வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே உள்கட்டமைப்பு சிறந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்க நமக்கு இந்த திட்டத்தை வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆண்டன. ஆனால் அவ்விரு கட்சிகளும் இந்தியாவுக்கு எந்தவித பிரம்மாண்டமான திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்புரையில் கூறினார். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி பெற காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்குத்தான் தெரியும் என்றும், ஆனால் ஒரே ஆண்டில் 15 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி தந்தது மோடி அரசு என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். கன்னியாகுமரி அருகே ஆரல்வாய் மொழியில் நாகர்கோவில் திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜன், குமரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆஸ்டின், குளச்சல் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரின்ஸ் மற்றும் குமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரியில் ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட கடந்த தேர்தலில் வெற்றி பெறாததால் அந்த மாவட்டத்தையே புறக்கணித்தவர் முதல்வர் பழனிசாமி எனவும், குமரியில் எந்த அதிமுக வேட்பாளரும் ஜெயிக்காததால் இந்த மாவட்டத்திற்கு திட்டங்கள் கிடைக்கவில்லை என கூறுவதாகவும் தெரிவித்தார். கொளுத்தும் வெயிலை விட கொடுமையானது அதிமுக ஆட்சி எனவும், பொன் ராதாகிருஷ்ணன் எம்பியாக இருந்தபோது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏதாவது நன்மை செய்தாரா எனவும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஸ்டாலின் பொய் சொல்றாரு, அப்படி எந்த சரக்கு பெட்டக முனையத்தையும் அமைக்க போறதில்லை, எனவே ஸ்டாலின் பொய் சொல்லி ஏமாத்துறாரு, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். மிஸ்டர் பழனிசாமி அவர்களை நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் கையில் இருக்கிறது ஆதாரம். மார்ச் 20 யாராவது விண்ணப்பிக்க வேண்டியிருந்தா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இதுக்கான விளம்பரத்தை மத்திய அரசு மூலமாக இந்த விளம்பரம் தரப்பட்டிருக்கு. இதை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆள தகுதி உள்ளவரா என்பதை நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ சொல்கிறேன், இப்போ இல்லைன்னு சொல்லுவார், ஆனால் தேர்தலுக்கு பிறகு அதுக்கு பிறகு மாற்றி சொல்லுவார். ஆனால் உறுதியாக சொல்கிறேன், நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், இதற்கு அனுமதி தர மாட்டோம், இது உறுதி. அரசியல் எனும் சாக்கடையை சுத்தம் செய்ய வந்த துப்புரவாளர்கள் நாங்கள் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறினார்.
சென்னை வேளச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கமல்ஹாசன் அரசியல் சாக்கடை என கூறி பலர் அதனை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் அரசியல் சாக்கடை என்பதை ஒத்துக்கொண்டு அதில் இறங்கி துப்புரவு செய்யும் தொழிலாளியாக நாங்கள் வந்துள்ளோம் என்று கூறினார். அரசியலை சுத்தம் செய்யவில்லை என்றால் நாளைய தலைமுறையினர் உங்களையும் எங்களையும் திட்டுவார்கள் என்று கூறிய கமல்ஹாசன் நாற்காலியை பிடித்துக் கொண்டு நகரமாட்டேன் என்பவர்கள் மக்களுக்கு வேண்டாம் என்றும் தாய்மார்களுக்கு நான் குழந்தையாக தெரிகிறேன், சிறுவர்களுக்கு இந்தியன் தாத்தாவாக தெரிகிறேன் என்றும் கமல்ஹாசன் பேசினார். கமல்ஹாசன், எல்லாரும் இந்த அரசியல் சாக்கடையின் துப்புரவு தொழிலாளிகள், எங்களுக்கு அதில் அசிங்கம் கிடையாது. இதை நாங்கள் சுத்தம் பண்ணலன்னா நாளைக்கு தலைமுறை உங்களை திட்டுவாங்க, என்ன திட்டுவாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னை வந்து 5 வயசுலேருந்து என்னை தோளில் தூக்கி வளர்த்துருக்காங்க தமிழக மக்கள். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி திமுக வேட்பாளர் குறிச்சி பிரபாகரனை ஆதரித்து குறிச்சி பிரிவு இட்டேரி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய தயாநிதி மாறன் பிரதமர் மோடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். ஒரு வருஷம் ஆச்சு, இப்பவும் பேசுறாங்க. ஊரடங்கு வரும்போது இது வரும்போது சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்படின்னா டெல்லியில் ஒருத்தருக்காரு யாரு, இவருக்கு டாடி, நான் சொல்லிங்க, ராஜேந்திர பாலாஜி ஒரு அமைச்சர், எங்க அம்மா எங்களுக்கு மம்மி, மோடி எங்களுக்கு டாடி, என்ன உறவு முறை பாருங்க. இதை நம்ம சொன்னா பொய்யா மொய்யான்னு கத்துவாருங்க. முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து அண்மையில் திமுக எம்பி ஆர் ராசா பேசியது சர்ச்சைக்குள்ளானது. மேலும் அவருக்கு எதிராக எதிர்ப்புகள் வலுக்கு தொடங்கியதை அடுத்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். இந்நிலையில் கிணத்துக்கடவு தேர்தல் பிரச்சாரத்தில் தயாநிதி மாறன் பேசியுள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சை பேச்சுக்களால் தேர்தலில் திமுக பின்னடைவை சந்திக்க நேரிடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஏப்ரல் 2 முதல் தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை உயரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு திசையிலிருந்து தமிழக பகுதியை நோக்கி ஏப்ரல் 2 முதல் தரைக்காற்று வீச சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 20 மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலை உயரும் என வானிலை மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் துவங்கி சில நாட்கள் கூட ஆகாத நிலையில் மதியம் 1 மணி முதல் 4 மணி வரை சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் அனல் காற்று வீசியது. ஆங்காங்கே காணல் நீரும் தென்பட்டன. இதனால் வாகன ஓட்டிகள் பெருத்த சிரமத்திற்கு ஆளானார்கள். தொடர்ந்து சரிவு கண்ட இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்றம் காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1128 புள்ளிகள் உயர்ந்தும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 338 புள்ளிகள் உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் மீண்டும் 50,000 புள்ளிகளை தக்க வைத்தது. யுனைடெட் பாஸ்பரஸ் 7%, JSW 5%, டாடா ஸ்டீல், HDFC வங்கி தலா 4% உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. பரஸ்பர நிதி நிறுவனங்கள் மீண்டும் சந்தைகளில் முதலீட்டை தொடங்கிய காரணத்தால் சந்தைகள் உயர்ந்ததாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இலவசம் வந்து யாருக்குமே பயனில்லைங்க. ஒரு உண்மையான அரசியல்வாதியோட வெற்றிங்கிறது இலவசம் கொடுக்காமல் வாங்குறது. இலவசம் கொடுத்து வாங்கின வெற்றி உண்மையான வெற்றி இல்லை, அதனால் அவங்களுக்கு பலன் கிடையாது. அது இந்த இலவசங்களை அறிவிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏதாவது அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை குறைக்கிறது. ஏன்னா இலவசங்கள் கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கவுங்க வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இலவசங்களை மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கண்ணோட்டம். இலவசங்கள் தேவையில்லை, இலவசங்களால் அதிக பயனடைகிறது அரசியல்வாதிகள் தான். பார்த்திங்கன்னா தூண்டில் மீட்டுற மீன் மாதிரி தான், இப்போ சின்ன புழு காசைப்பட்டு மீன் போய் மாட்டேங்குது. அது மாதிரி மக்கள் இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு 5 வருஷம் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இலவசங்கள் என்பவை என்னை பொறுத்தவரை மாணவர்களுக்காக, கல்விக்காக மட்டும் இருந்தால் அது நிச்சயம்
மக்களிட பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கும். இலவசங்கிறது வந்து மக்களுக்கு பயன்படுறதோட அரசியலுக்கு தான் அதிகமாக பயன்படுது. எதுக்காக சொல்கிறேன்னா, இலவசம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறாங்களே தவிர மக்களை வந்து சோம்பேறியாக்குறாங்க அவ்வளோதானே தவிர மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக கிடையாது. அது மக்களை வந்து சுயமாக சிந்திக்க கூட விடலை. அதனால் இலவசங்கிறது அரசியல்வாதிக்கு தான் பயன்படுது. இலவசங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இலவசம் கொடுக்குற அன்றைக்கி இது மக்களுக்கு பயனாக இருக்கும். ஆனால் அரசியல்வாதிக்கு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இலவசங்கள்னால மக்கள் அன்னைக்கு பயனடைகிறாங்க, அரசியல்வாதிகள் தொடர்ந்து பயனடைகிறாங்க. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காண மிளகாய் அறுவடை பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. பண்டைய காலத்தில் காரத்தன்மைக்கு மிளகையும் காண மிளகாயையும் தமிழர்கள் பயன்படுத்தி வந்தனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் மழைக்காலம் தொடங்கியதிலிருந்து அதன் விளைச்சல் குறைந்தது. தற்போது கோடை காலத்தில் மீண்டும் விளைச்சல் அதிகரித்துள்ளதாகவும் இன்னும் 6 மாதத்திற்கு விளைச்சல் தொடர்ந்து இருக்கும் என மிளகாய் சாகுபடி செய்தவர்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பகுதிகளில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சமைக்கும் சமையல் கலைஞர்கள் விடிய விடிய பிரியாணியை தயாரித்து அதை ஒரு நபர் சாப்பிடும் அளவிற்கு சிறு சிறு பொட்டலங்களாக கட்டி கட்சி பிரமுகர்களிடம் வழங்கி வருகின்றனர். தலைவர்கள் வருகை என்றால் பிரியாணியின் தேவை அதிகமாகி அதற்கான ஆர்டரை கட்சியினர் வழங்குகின்றனர். இதனால் நாள்தோறும் 1000 கிலோ முதல் 2000 கிலோ வரையிலான பிரியாணி தயாரிக்கப்பட்டு 5000 நபர்கள் முதல் 10000 நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலினுக்கு கலைஞரின் மகன் என்ற தகுதி மட்டுமே உள்ளதாகவும் பிரசாந்த் கிஷோரை நம்பியே திமுக இந்த தேர்தலில் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். கமல்ஹாசன், சீமான், டிடிவி தினகரன் ஆகியோர் வெற்றி பெற மாட்டார்கள் என தெரிந்தும் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது சூப்பர் நோட்டாவுக்கு வாக்களிப்பது சமம் என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் நிர்வாகியுமான கார்த்தி சிதம்பரம் கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் என்பது ஒலிம்பிக் போட்டி அல்ல என்றும் இதில் தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், பித்தளை என்றெல்லாம் கிடையாது, வெற்றி பெற்றால் மட்டுமே சட்டமன்றத்திற்கு செல்ல முடியும் என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறினார். கமல்ஹாசன் மாற்றம் வேண்டும் என நினைக்கிறார், ஆனால் இந்த மாற்றத்திற்கு ஒரு வடிவம் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அலுவலகத்தில் மத்திய சாலை போக்குவரத்து இணையமைச்சர் வி கே சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா கருணாநிதி இல்லாததால் தமிழகத்திற்கு தனித்திறமை வாய்ந்த மற்றும் வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என்று கூறினார். மேலும் திமுக நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்திக்கின்ற கட்சி என விமர்சனம் செய்த வி கே சிங், திமுக எம்பி ஆர் ராசா முதல்வரை எதிர்த்து ஆணவமாக பேசியுள்ளார் எனவும், ஒரு முதல்வருக்கே இந்த நிலை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் சாதாரண மக்களின் நிலை என்ன ஆகும் என வி கே சிங் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தற்போதுள்ள அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா வளர்த்தெடுத்த கட்சி அல்ல என்றும் பாரதிய ஜனதாவிடம் அடமானம் வைக்கப்பட்ட கட்சி என்றும் திருமாவளவன் கூறினார். மோடியா, லேடியா என பேசிய ஜெயலலிதா வழியில் வந்தவர்கள் தற்போது அதிமுகவை நீர்த்து போகச் செய்யும் வேலைகளை செய்து வருகின்றனர் என்றும் அவர் விமர்சனம் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டி கிராமத்தில் பருகூர் தொகுதி திமுக வேட்பாளர் மதி அழகனை ஆதரித்து துரைமுருகன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், யார் கண்ணுக்கும் தெரியாமல் கலாச்சாரம், மொழி, பண்பாட்டை அழிக்க சூழ்ச்சி நடப்பதாக தெரிவித்தார். அதிமுக அரசு 10 ஆண்டுகளில் 1 அணை கூட கட்டவில்லை எனவும் திமுக ஆட்சியில் 49 அணைகள் கட்டப்பட்டன எனவும் தெரிவித்தார்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வரும் நிலையில் புதிய தமிழகம் கட்சி அந்தந்த சட்டமன்ற தொகுதி பிரச்சினைகள் முன்னிலைப்படுத்தி தேர்தல் அறிக்கையை தயாரித்து வெளியிடுகிறது என தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கயத்தார் நகர பகுதியில் அமைச்சர் கடம்பூர் ராஜு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சசிகலா மறைமுகமாக கூறியுள்ளார் என்றதுடன், தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு சில வேண்டுகோளை வைப்போம், அதை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு இன்னும் நல்லது என்றும் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பிற்காக ஏற்கனவே அசாம் மாநிலத்தில் இருந்து 2 கம்பெனி எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 120 வீரர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்டத்தில் கூடுதல் பாதுகாப்பு தேவையின் காரணமாக தற்போது கூடுதலாக 7 கம்பெனி எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 784 பேர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மாவட்டத்தில் பறக்கும் படை கண்காணிப்பு குழுவுடன் இணைந்து செயல்படுவர் என்றும், மாவட்டத்தில் உள்ள 298 பதற்றமான வாக்குச்சாவடிகள் மற்றும் 23 இடங்களில் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்றும் கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் வாங்கல் மேட்டுப்பாளையம் கடம்பன் குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 200 மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு அந்த பகுதியில் உள்ள கிராம வளர்ச்சி மையம் என்ற தொண்டு நிறுவனம் வாங்கலில் உள்ள பல்லவன் கிராம வங்கியில் 500,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துள்ளது. கடன் பெற்ற சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் கடன் தொகைக்கான தவணைகளை தொடர்ந்து கிராம வளர்ச்சி மையத்திடம் செலுத்தி அதற்கான ரசீதை பெற்று வைத்துள்ளனர். இந்நிலையில் வங்கி கடன் பெற்ற மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதையடுத்து 100 அதிகமான பெண்கள் வாங்கல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கிராம வளர்ச்சி மைய நிர்வாகிகள் மீது புகார் அளித்ததோடு வங்கியை முற்றுகையிட்டனர். காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கலை நிகழ்ச்சிகள் பேரணி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தளவாய்ப்புறத்தில் கோலாட்டம், ட்ரம்ஸ் இசை, பரதநாட்டியம், சிலம்பம், திருப்பாவை வாசித்தல் உள்ளிட்ட விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் கண்ணன், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகரில் அமைந்துள்ள முத்தால பரமேஸ்வரி அம்பாள் கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 26 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மறுநாள் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், 11 நாட்கள் பக்தர்கள் விரதமிருந்து கடந்த சனிக்கிழமை அக்னி சட்டி மற்றும் தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழா நிறைவு நாளான பங்குனி உத்திரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை 4 முதல் மதியம் 12 வரை 20,000 பால் குடங்களை எடுத்து பக்தி பரவசத்துடன் நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளான மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்து சென்றனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியின் பிறந்த நாளை ஒட்டி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிப்பாய் கழகம் நடைபெறுவதற்கு 70 முன்பாகவே ராமநாதபுரம் சீமையில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் வித்திட்டவர் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி என்பதும், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியதால் 1809 ஜனவரி 23 தேதி சென்னை ஜார்ஜ் கோட்டையிலேயே சிறை வைக்கப்பட்டு அங்கேயே உயிர் நீத்தார் என்பதும் இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 1,92,342 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 1,144 வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் இவர்களின் வீடுகளுக்கு தேர்தல் பணியாளர்கள் நேரடியாக சென்று விதிமுறைகளை பின்பற்றி தபால் வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். யாதும் முறை யாவரும் கேளீர்னா யாதும் முறை யாவரும் கேளீர் யாதும் முறை யாவரும் கேளீர் யாதும் முறை யாவரும் கேளீர்னா யாதும் முறை யாவரும் கேளீர்னா அனைவரும் ஒற்றுமையா இருப்போம். எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம். தெரியாது, எல்லா இடமும் பொது. எல்லாரும் சரிசமமானவங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, அதான் படிச்சுங்களே. எல்லாம் நல்லதுக்கு தெரியலையா? எங்க போனாலுமே நம்ம இதுதான். அதேதான் சும்மா சொல்ல எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி, எல்லா போர்ஷனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா, எல்லாமே வந்து நம்ம ஊர் தான். எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான். தமிழகத்தின் முக்கிய கோடை வாசஸ்தலமான ஊட்டியில் ஏப்ரல் மற்றும் மே மாதம் கோடை சீசன் என்பதால் ரயில்வே நிர்வாகம் சிறப்பு மலை ரயிலை இயக்குகிறது. அதன்படி இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் மாதம் 3 முதல் ஜூலை 4 தேதி வரை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இந்த மலை ரயில் இயங்கும் வகையில் ரயில்வே துறை ஏற்பாடு செய்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 9:10 புறப்படும் சிறப்பு மலை ரயில் மதியம் 2:25 ஊட்டி வந்து சேரும். பின்னர் மறுநாள் காலை 11:25 ஊட்டியிலிருந்து புறப்படும் அதே ரயில் மாலை 4:20 மேட்டுப்பாளையம் போய் சேரும். இந்த சிறப்பு மலை ரயிலில் பயணம் செய்ய ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த மேலுமலை ஊராட்சிக்குட்பட்ட பிஜி துர்க்கம் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் தங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல என கிராமத்தில் பேனர் வைத்து வீடுகள் தோறும் நோட்டீஸ் ஒட்டியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். வேப்பனப்பள்ளி தொகுதிக்குட்பட்ட பிஜி துர்க்கம் கிராமம் வனப்பகுதியை ஒட்டியுள்ளது. இந்த கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 550 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். தேர்தலில் பணம் வாங்கி கொண்டு வாக்களிப்பது தங்களின் உரிமையை விற்பனை செய்வதற்கு சமம் என்கின்றனர் இந்த கிராமத்து இளைஞர்கள். எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு செஞ்சு தரதில்ல. இதுக்கு மேலே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம், எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. யாரும் வந்து இந்த ஊரில் வந்து பார்க்குறதும் கிடையாது. நாங்களும் அவங்கள போய் பார்க்கணும்னு நினச்சாலும் முடியறதில்ல. எங்கள் ஊருக்கு மெயினாக வந்து நெட்ஒர்க், மெயினாக எங்களுக்கு நெட்ஒர்க் வசதி வேணும். முதல்ல அடிப்படை வசதி, அது ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க இதுதான் ஒரு அடிபட்டுச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணணும்னா 2 நடந்து போய் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே எதனா ஒரு ஆச்சுன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஒரு இது. எங்களுக்கு மெயினானது அந்த வசதி வேணும். அதனால் நாங்கள் ஓட்டுக்கு இந்த டைம் வந்து காசு விற்க விரும்பலை. இது வரைக்கும் யாரும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலை. இந்த டைம் நாங்கள் வாலிபர்கள்லாம் சேர்ந்து விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்தியிருக்கோம். தங்கள் கிராம மக்கள் இனி பணம் வாங்கி வாக்களிக்க கூடாது என்பதில் தாங்கள் உறுதியாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இங்கே இந்த டைம் வந்து வர சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. நிறைய வேட்பாளர்கள்லாம் நிறைய வந்து கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. ஊரில் நிறைய பேர் காசு தராங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊர் யூத் அசோசியேஷன் சார்பாக ஊரில் ஓட்டு வந்து விற்பனை இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்து ஊரில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் சேர்ந்து ஓட்டெல்லாம் விற்காதீங்க, ஓட்டு நம்ம உரிமை இது, நீங்கள் விற்றுட்டீங்களா எதுவுமே கேட்க முடியாது அவங்ககிட்டன்னு சொல்லி ஓட்டு விற்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம்.
இளைஞர்களின் இந்த முயற்சி கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்களப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 336 வாக்குச்சாவடிகளுக்கு 419 வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் இருந்து வாக்கு இயந்திரங்கள் எடுக்கப்பட்டு அதில் வேட்பாளர்களின் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தனி தொகுதி அதிமுக வேட்பாளர் கணிதா சம்பத், மேலுமருவத்தூர், சோத்துப்பாக்கம், இந்தலூர், கயப்பாக்கம், சின்ன கயப்பாக்கம், சிறுமையிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்தலூர் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது அப்பகுதி மக்கள் தங்கள் கோரிக்கைகளை சுவரொட்டி மூலம் கிராமம் முழுவதும் ஒட்டியிருந்தனர். இதனைக் கண்ட கணிதா சம்பத் இதுகுறித்து பேசி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டப்பேரவை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக அண்ணாதுரை போட்டியிடுகிறார். அவர் இத்தொகுதியில் உள்ள குருவிக்குளம், மேல நீலித நல்லூர், சங்கரன் கோவில் ஒன்றியங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் கலந்து கொண்டனர். ஆனால் அதன் பிறகு கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் தேமுதிகவின் நிர்வாகிகளை அமமுகவினர் இதுவரை அழைத்து பேசவில்லை என அந்த கட்சியின் நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் அமமுகவினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் பூத் ஸ்லிப் வழங்கக்கூடிய பணி இன்னும் 5 நாட்களில் நிறைவடையும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்தார். அப்போது தஞ்சை மாவட்டம் சென்னை நகரோடு வணிக ரீதியாக அதிக அளவு தொடர்பு உள்ளதாலும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட இருந்ததாலும் தொற்று அதிகரித்து உள்ளதாகவும் தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளதால் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 16 பள்ளிகளில் 217 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் 197 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மீதமுள்ளவர்கள் நலமுடன் உள்ளனர் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் சரோஜா ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம், மேலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்து அமைச்சர் சரோஜா வாக்கு சேகரித்தார். இதேபோல் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மதிவேந்தன் புதுப்பாளையம், கல்லாங்குளம், அத்திப்பழகானூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தமிழக வன அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சிவபிரகாசம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் தலைமை வன பாதுகாவலராக பணிபுரியும் நிகார் ரஞ்சன் வனச்சரக அலுவலர்களிடம் 9% கமிஷன் கேட்டு தொந்தரவு அளித்து வருகிறார் என்றும், வனச்சரக அலுவலர்கள் முத்து, வெங்கடாச்சலம் இருவரையும் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைத்துள்ளதுடன் 1 மாத சம்பளம் வழங்கப்படாமல் வைத்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். இது தேர்தல் ஆணைய விதிகளுக்கு முரணானது என்ற அவர், உடனடியாக இந்த விஷயத்தில் தீர்வு காணாவிட்டால் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் தலைமை வன பாதுகாவலரை கண்டித்து மாநிலம் முழுவதும் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். இந்த நிகாரஞ்சன் ஐஎப்எஸ் அவர்கள் பணியாளர்களுக்கும் மீது அதிகமான தொந்தரவு கொடுப்பதும், வார நாட்களிலே அங்கிருக்கக்கூடிய ஓய்வீடுகள் தங்கி பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதும், அங்கு வரக்கூடிய அந்த மொத்த நிதியில் இவருக்கு 9% கமிஷன் கேட்டு பணியாளர்களை தொந்தரவு செய்கிறார். அப்படி கமிஷன் கொடுக்காத வனச்சர்க அலுவலர் திரு வெங்கடாசலம், திரு முத்து ஆகியோரை கடந்த 1 மாதத்திற்கு முன்னாக, அதாவது இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் நன்னடத்தை விதி அமுலுக்கு வந்த மறுநாள் இவர் ஆணை பிறப்பிக்கிறார். இதுவே இந்த தலைமை தேர்தல் கமிஷனுக்கு நடவடிக்கைக்கு எதிரானது. இவரை இப்போது மாறுதல் உத்தரவு செய்து இங்கு பணியிடங்கள் காலியாக இருந்தும் எந்த பணியிடத்திலும் இவர்களை அமர்த்தாமல் இவர்கள் கம்பல்சரி, அதாவது கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார்கள். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால்
எலெக்ஷன் முடிஞ்சதுமே மாநிலத்திலே மாநிலம் முழுவதும் சூரொட்டிகள் ஒட்டி புதிதாக அமையக்கூடிய ஆட்சியை வரும்போது இவர்களுடைய ஊழலை பற்றி சொல்வதற்கு சங்கம் தயாராக இருக்கிறது. நாடு முழுவதும் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழக அரசு கொரோனா நோய் தொற்று குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் சுகாதாரத்துறையினர் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் லாடநேந்தலைச் சேர்ந்தவர் சண்முக சிவா. இவருக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இவரது சகோதரர்கள் இவருக்குரிய பங்கு சொத்துக்களை முறையாக பிரித்துக் கொடுக்காமல் நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக காவல்துறையில் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. மனவேதனையில் இருந்த சண்முக சிவா ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்தார். அருகில் இருந்த போலீசார் அவரை தடுத்து சிவகங்கை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக தடா பெரியசாமி போட்டியிடுகிறார். அவர் தோழமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் 500 மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பெண்ணாடம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். திட்டக்குடியை அடுத்துள்ள 20 மேற்பட்ட கிராமங்களில் திட்டக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் சி வி கணேசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சியினர் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவர் வைரமுத்து போட்டியிடுகிறார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற வைரமுத்து இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். திருமயம் தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருபவர் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் நான் வாங்கும் ஊதியத்தையும் அதோடு நிதி சேர்த்து திருமயம் தொகுதியில் உள்ள ஏழை மாணவர்களின் கல்விக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் செலவு செய்வேன் என வாக்குறுதி கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நல்லவர்கள் அமைத்த கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களுக்காக பாரிவேந்தர் தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளரை ஆதரித்து பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி உண்மைகளை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஊழல் கரைபடியாத தங்கள் கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட பாரிவேந்தர் இளைஞர்கள் ஆர்வமுடன் அரசியலுக்கு வர வேண்டுமென தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க மாவட்ட போலீசார் மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு காரை அவர்கள் மறித்து சோதனை செய்தனர். அதில் கெலமங்கலம் ஜீவா நகரைச் சேர்ந்த சுமதி என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த சுமார் 1.5 கிலோ எடையிலான வெள்ளிப் பொருட்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட வெள்ளி நகைகள் ஓசூர் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நல்லக்கண்ணுவின் நுரையீரலில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பழனியில் April 6 சட்டமன்ற தேர்தலில் பணியில் ஈடுபட உள்ள போலீசார் தபால் ஓட்டுப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை வருவாய்த்துறையினர் செய்திருந்தனர். இந்நிலையில் பழனி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஊர்காவல் படையினர் மற்றும் போலீசார் தபால் ஓட்டு செலுத்தினர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அடுத்த பாரதி நகர் பகுதியில் வசித்து வரும் தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் என்பவரின் வீட்டில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை காட்டி 40-inch எல்இடி டிவியை திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், புகைப்படம், சின்னம் பொருத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 14 வேட்பாளர்கள் அங்கு களம் காணும் நிலையில் மொத்தம் 399 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு விவிபேட் ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் அனுப்பும் பணி திருத்தணி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அதிமுக கூட்டணி கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் முரளி சங்கர் வாக்கு சேகரித்தார். வந்தவாசி அடுத்த கீழ்குவளை வேடு, ஆயலவாடி, எறும்பூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் முரளி சங்கர் திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது 100 நாள் வேலை செய்யும் பெண் கூலி தொழிலாளர்களிடம் காலில் விழுந்து இந்த ஒருமுறை வாக்களித்து வாய்ப்பளிக்குமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதிக்குட்பட்ட சண்டிசாட்சி, நீலாம்பூண்டி, வளத்தி ஆகிய பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் கௌதம் சாகர் கிராமங்கள் தோறும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிராமங்களில் இலவசங்களை தவிர்த்து நல்ல அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக வாக்குறுதி கொடுத்து கட்டிட வேலையில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் நூதன முறையில் கட்டிட பணியாளர்களுடன் வேலை செய்து வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி அமமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளரும் கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகின்றார். இந்த நிலையில் பிரேமலதா ஆதரவாக அவரது மூத்த மகன் விஜய் பிரபாகரன் விருத்தாச்சலத்தில் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆரணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீதி வீதியாக சென்று திறந்த ஜீப் மற்றும் ஆட்டோவில் ஆதரவு திரட்டினார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து வேட்பாளரை வரவேற்றனர். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆரணியை மாவட்டமாக உருவாக்குவோம் என்று கூறி வாக்குகளை சேகரித்தார். சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதனையடுத்து அவர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்படி கள்ளப்புலியூர் ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க சென்ற ஸ்ரீதர் வாண்டையாருக்கு கரகாட்டம், சிலம்பாட்டம், தப்பாட்டம், சாமி வேடம் அணிந்து நடனம், திருநங்கைகளின் நடனம் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் எஸ் சந்திரனுக்கு ஆதரவாக அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் பெண்கள் நடனமாடியும் வரவேற்றனர். பெரம்பலூர் தனி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பிரபாகரன் குரும்பலூர், மேட்டாங்காடு, புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது குரும்பலூர் அருகே வெங்காய வயலில் களை எடுத்துக் கொண்டிருந்த பெண்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக தானும் வயலில் இறங்கி களை எடுத்து பெண்களிடம் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் அருகே இயங்கி வரும் பாரத் பெட்ரோல் பங்கில் வாடிக்கையாளர் ஒருவர் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்ப கோரியுள்ளார். ஆனால் பெட்ரோல் குறைந்த அளவே வாகனத்தில் நிரம்பியதால் அங்குள்ள பெட்ரோல் பங்கின் ஊழியரிடம் கேட்டதற்கு பெட்ரோல் சரியாகத்தான் நிரப்பியதாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காவலர்கள் புகாரை ஏற்க மறுத்ததால் வாடிக்கையாளருடன் சில இளைஞர்கள் திடீரென பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதமாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காவல் துணை கண்காணிப்பாளர் பழனிசாமி தலைமையில் 70 மேற்பட்ட தெலுங்கானா சிறப்பு காவல் படையினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகையானது பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளின் வழியாக வேதை சாலை வரை நடைபெற்றது. வரும் ஏப்ரல் 6 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனி தொகுதியில் உள்ள மக்கள் அச்சமின்றி 100% வாக்குப்பதிவு செய்ய காவல்துறை மற்றும் துணை ராணுவப்படை வீரர்கள் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் தொடங்கி வைத்தார். இந்த கொடி அணிவகுப்பு அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து சுவால்பேட்டை பழைய பேருந்து நிலையம் பஜார் வழியாக எஸ்ஆர் கேட் வரையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தயாநிதி மாறன் தேர்தல் பரப்புரையில் பேசும்போது மோடியும் எடப்பாடியும் 2 கோமாளிகள் என்று பேசினார். குன்னூர் சட்டப்பேரவை திமுக வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து தயாநிதி மாறன் தேர்தல் பரப்புரையை செவ்வாய்க்கிழமை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசும்போது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அமர்ந்தவுடன் ஸ்டாலின் மகனாக இருந்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார், ஒட்டுமொத்த தமிழகத்தை மத்திய அரசிடம் அடகு வைத்துள்ளார் எடப்பாடி, ஜெயலலிதா சாவில் மர்மம் உள்ளதாக சொன்னது ஸ்டாலினோ நானோ இல்லை, துணை முதல்வர் ஓபிஎஸ் தான், அதன் பிறகு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் முன் ஒருமுறை கூட ஆஜராகவில்லை என்று சர்ச்சையாக பேசினார். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவிந்தபுரம், கோபுரப்பட்டி, அழகிய மணவாளம், அழிஞ்சிக்கரை, திருவரங்கப்பட்டி, பழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கதிரவன் நடந்து சென்று வீடு வீடாக சென்றும் விவசாய நிலத்தில் டிராக்டரை ஓட்டியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் கதிரவனுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்றனர். ராஜபாளையம் அருகே உள்ள நல்லமன் நாயக்கர் பட்டியைச் சேர்ந்த பட்டதாரி ராம்குமார் குடும்ப சொத்தான சுமார் 5 நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். பயிர் வகைகள் மற்றும் காய்கறிகள் பயிரிட்டுள்ளார். மீதமுள்ள இடத்தில் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வெள்ளாடு வளர்ப்புக்காக ₹2.50 லட்சம் மதிப்பில் தகர கொட்டகை அமைத்திருந்தார். திடீரென வீசிய சூறாவளி காற்றில் மேற்கூரை மற்றும் மின் இணைப்பு பெட்டியும் சேதமடைந்தது. அருகே உள்ள சக்கரலிங்கபுரம் கிராமத்தில் இருந்த 3 மின் கம்பங்களும் நேற்று வீசிய சூறாவளி காற்றால் சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த பொருட்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்தார். தேனி மாவட்டம் கம்பம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நாகையா என்பவருக்கு சொந்தமான இரும்பு கடையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி 10 லட்சத்திற்கும் அதிகமாக பணம் இருப்பதாக கம்பம் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் காவல்துறையினர் அக்கடையில் சோதனை செய்தனர். அங்கு 10 லட்சத்திற்கும் அதிகமாக பணம் இருப்பது தெரியவந்தது. ஆனால் 10 லட்சத்திற்குண்டான உரிய ஆவணம் காட்டப்பட்டதால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திருப்பி உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது.